ராணிப்பேட்டை அருகே கணவனின் சாவில் சந்தேகம் உள்ளதாக நடவடிக்கை எடுக்க கோரி மனைவி ராணிப்பேட்டை மாவட்ட கண்காணிப்பாளரிடம் மனு அளித்த பேரில் அதிரடி நடவடிக்கை எடுத்து சடலம் தோண்டி பிரேத பரிசோதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே உள்ள தேவதானம் பகுதியைச் சேர்ந்தவர் மல்லிகாவும் அவரது உறவினரான அருகே உள்ள ரெண்டாடி கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த விஜயலிங்கமும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து வந்துள்ளனர். பிறகு இரு வீட்டார் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கணவன் மனைவியுமாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் விஜயலிங்கத்தின் மனைவி மல்லிகா விஜயலிங்கத்தின் தாயார் கிருஷ்ணவேணி மல்லிகாவிடம் அடிக்கடி வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவி இருவரும் அதே வீட்டில் உள்ள ஒரு அறையில் தனி குடித்தனம் நடத்தி வந்துள்ளனர். பிறகு இடையில் மகன் இல்லாத நேரத்தில் மாமியார் கிருஷ்ணவேணி மருமகள் மல்லிகாவை திரும்பியும் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தி சண்டை போட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் மல்லிகா மாமியார் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய விஷயத்தை கணவரிடம் கூறாமல் சந்தோஷமாக இருந்துள்ளார். இதன் காரணமாக கடந்த 1 மே 21 காலை விஜயலிங்கத்திடம் தாயார் கிருஷ்ணவேணி அவரது தம்பி சண்முகராஜ் மற்றும் சகோதரிகள் சேர்ந்து பத்திரத்தை காண்பித்து கையெழுத்து போடும்படி வற்புறுத்தியதாகவும் அதற்கு விஜயலிங்கம் மறுப்பு தெரிவித்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் கணவர் விஜயலிங்கம் மல்லிகாவை அவரது தாய் வீட்டிற்கு சென்று விடுமாறு கூறினார். இதன்படி மறுநாள் காலை விஜயலிங்கம் இறந்துவிட்டதாக மல்லிகாவிற்கு தகவல் தெரிய வந்தது. அங்கு சென்ற மல்லிகா என் கணவர் எப்படி இறந்தார் என்று விஜயலிங்கத்தின் அம்மாவிடமும் தம்பி சகோதரிகளிடமும் கேட்டுள்ளார். அதற்கு மாமியார் கிருஷ்ணவேணி விஜயலிங்கத்தின் தம்பி சண்முகராஜ் ஆகியோர் மல்லிகாவை அடித்து விரட்டியதாக கூறப்படுகிறது. மல்லிகா உடனே ராணிப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் புகாரின் பேரில் போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் மனமுடைந்த மல்லிகா கணவரின் இறப்பிற்கு காரணம் தெரியாமல் மனமுடைந்து விஷமருந்தி தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். அப்போது மல்லிகாவின் உறவினர்கள் அவரை மீட்டு வாலாஜா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று காப்பாற்றப்பட்டார். இந்நிலையில் மல்லிகா ராணிப்பேட்டை மாவட்ட கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனாவிடம் கடந்த 3 தேதி தன் கணவர் விஜயலிங்கம் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் எனவே புதைக்கப்பட்டுள்ள அவரது கணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்யுமாறும் என்னுடைய கணவர் பேரில் உள்ள சொத்தை வாரிசான மல்லிகாவிடம் விஜயலிங்கத்தின் தம்பி சண்முகராஜ் பெயருக்கு எழுதி தருமாறும் மல்லிகாவை விஜயலிங்கத்தின் தம்பி வற்புறுத்தி அடித்து உள்ளதாக மல்லிகா கூறினார். எனவே என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வண்ணம் இருப்பதால் போலீசார் பாதுகாப்பு வழங்க கோரி மனு அளித்துள்ளார். அதன் பேரில் சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து துணை வட்டாட்சியர் விஜயசேகர் சிப்காட் காவல்துறை ஆய்வாளர் ஜான் சேவியர் ஆகியோர் முன்னிலையில் வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர் ஜீவன் தலைமையில் மருத்துவர் மகேந்திரன் அடங்கிய குழுவினர் புதைக்கப்பட்டுள்ள விஜயலிங்கத்தின் சடலத்தை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை நடத்தினர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்.